ராஜஸ்தானில் லாரி மோதிய தாயையும் குழந்தையையும் காப்பாற்ற கதறி எழுதும் யாரும் முன்வராததால் வேடிக்கை பார்த்தவர்களின் கண் முன்னாலேயே இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக துடித்து துடித்து உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள காட்கி குனி சுரங்கப்பாதையில் கண்ணையா லால் என்பவர் தனது மனைவி இரு குழந்தைகளுடன் பைக்கில் சென்றார். அதிவேகத்தில் வந்த ஒரு லாரி பைக் மீது மோதியதில் தாயும் 10 மாத பெண் குழந்தையும் லாரியில் சிக்கி பலத்த காயமடைந்தனர். லேசான காயத்துடன் உயிர் தப்பிய கண்ணையாலாலும் 5 வயது நிரம்பிய மகனும் அவ்வழியாக சென்ற வாகனங்களை நிறுத்தும்படி கதறியும் யாரும் நின்ற பாடில்லை. எல்லா வாகன ஓட்டிகளும் வேடிக்கை பார்த்தபடியே சென்றனரே தவிர யாரும் உதவிக்கு வரவில்லை. 1 மணி நேரம் யாரும் உதவாததால் 26 வயது தாய் குழந்தையின் உயிர் பிரிந்தது. சுரங்கப்பாதையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவியில் தந்தையும் மகனும் கதரும் காட்சிகள் பார்ப்பவர்களை கண்கலங்க செய்கிறது. ஏக் ஹரியானா கி HR நம்பர் HR 55 L 55 17 காடி நே ஏக் ஹீரோ ஹோண்டா கி பேஷன் மோட்டார்சைக்கிள் பர் ஜா ரஹே கனையாலால் பக்ரு கே ரஹனே வாலே பக்ரு மே ठीकेया गांव के रहने वाले हैं वो उनकी मिसेज उनकी एक छोटी बच्ची और एक छोटा बच्चा साथ जा रहे थे तो उस गाड़ी की लगी है टक्कर लगी है जिससे कन्हैयालाल जी की मिसेज गुड्डी देवी और उनकी छोटी बच्ची 10 माह की आरुषी उसकी डेथ हो गई मौके पर ही, जिसको कावट ये सैटेलाइट अस्पताल के अंदर लेके आए हैं और हमारी पुलिस के सभी मौके पर अधिकारी पहुंच गए थे, सारी उच्च अधिकारी वगैरह. मोदी விட்டு சென்ற வாகனத்தை போலீசார் தேடி வருகின்றனர். சட்ட புத்தகத்தில் உள்ள நடைமுறைகள் போலீசின் தொல்லைகளுக்கு அஞ்சித்தான் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவ மக்கள் தயங்குகின்றனர் என்று நீண்ட நெடுங்காலமாக நொண்டிச்சாக்கு சொல்லப்படுகிறது. பழம்பாணி சட்ட நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் இளம் தலைமுறையினருக்கு மனித நேயத்தை புகட்டுவதுமே எதிர்காலத்தில் இதுபோன்ற அவலங்கள் தொடராமல் தடுக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.